1984 அக்டோபர் நவம்பர் அந்த மாதத்தில்னு கருதுறேன். ஒரு அதிகாலையில் அவனுக்கு ஒரு மயக்க நிலை ஏற்பட்டு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிச்சிடறாங்க. அப்போ டாக்டர் கானோன்னு ஜப்பான்லேருந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை கொண்டு வந்து அவருக்கு அந்த சிகிச்சை அளிக்கிறாங்க. அமெரிக்காவை சேர்ந்த ஃப்ரீட்மேன் உட்பட ஒரு 4 சிறப்பு மருத்துவர்கள் வந்து இங்கே சிகிச்சை அளிச்சுட்டு, சென்னையில் இருந்தால் அவரை நாங்கள் காப்பாற்ற முடியாது, எனவே நாங்கள் வெளிநாட்டுக்கு அமெரிக்க சிகிச்சைக்கு கொண்டு போகிறோம் அப்படிங்கிற போது, இதற்கிடையில் பாரத பிரதமராக அன்னை இந்திரா காந்தி நேராகவே வர்றாங்க. வந்து பார்த்துட்டு அன்னை ஜானகி அம்மாவை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு அந்த மருத்துவ குழுவை எல்லோருமே அழைச்சி எந்த விதமான சிகிச்சை அளிக்க வேண்டுமோ அளியுங்கள், உலகத்தின் எந்த பகுதியில் உள்ள மருந்து மாத்திரைகள் தேவை என்றாலும் உடனடியாக நான் வரவழைத்து தருகிறேன், அதற்கான செலவுகள் நாங்களே பார்த்துக்கிறோம், வெளிநாட்டுக்கு கொண்டு செல்ல வேண்டுமானால் அதற்கு சிறப்பு விமானம் மற்றதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு உறுதி அளிச்சுட்டு போனார். போன உடனே அதற்கான வேலைகள் இராணுவத்திலிருந்து ஒரு சிறப்பு விமானத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த சிறப்பு விமானத்தில் ஒரு மினி மருத்துவமனை மாதிரியே அது கட்டமைக்கப்பட்டு அவர் வருகிறது. அப்போது இந்த டாக்டர் ஹண்டே சொல்கிறார், இந்த விமானம் வந்து அவருக்கு சரியாக இருக்குமா அப்படின்னு முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய பொன்முனச்சாமி எம்ஜிஆருடைய பாதுகாப்பு அதிகாரி, நீங்கள் வந்து அந்த படுக்கையில் படுத்து ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னபோது, அந்த விமானம் ஓடுபாதையை விட்டு மேலே ஏறி ஒரு டேர்ன் போடுறதுக்குள்ளே பிறண்டு கீழே விழுந்துட்டார். உடனே கீழே வந்து அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. உடனடியாக கர்நாடகாவில் பணியாற்றிய ஒரு சிறப்பு என்ஜினியர் அடுத்த விமானத்திலே அவரை வரவழைச்சு அவரை அந்த பேலன்ஸ் தவறி கீழே விழாத அளவுக்கு அது ஒரு ரவுண்ட் மாதிரி பண்ணி அங்கே இருந்து விமானம் நியூயார்க்கு போயிடுச்சு. 24 மணி நேரமாச்சு அந்த மருத்துவமனையிலேருந்து சுய நினைவு வருவதற்கு. அப்படி அங்கே மருத்துவமனையில் மிக உயர்ந்த சிகிச்சையை கொடுத்து அவருடைய சொந்த அண்ணன் மகன் லீலாவதி அவங்கள்ட்ட சிறுநீரகம் எடுத்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையும் செய்து, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது எந்த தோற்ற பொலிவோடு இருந்தாரோ அதே தோற்ற பொலிவோடு அவரை கொண்டு வந்து இங்கே சேர்த்தாங்க.